ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டியூப்லைட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4 யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்பவே க்ரேசி அண்ட் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு சாங்ஸ் சர்ச் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சர்ச்சில் தமிழ் சாங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நியூ சாங்ஸ் மட்டும்தான் வரும், ஓல்டு சாங் எதுவுமே வராது. எக்ஸாம்பிள், இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தமிழ் சாங்ஸ் ப்ளஸ் நியூ அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க, சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வெறும் நியூ சாங்ஸ் மட்டும்தான் வரும், ஓல்டு சாங் எதுவுமே கம்பைன் ஆகி வராது. ஸோ இதில் நீங்கள் மைனஸ், அந்த நியூக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, நியூ சாங் மட்டும் வராது, மற்றபடி ஓல்டு சாங் எல்லாமே கண்டிப்பாக வரும். அண்ட் இதிலே ப்ளஸ் ஓல்டு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை மைனஸ் ஓல்டு அப்படின்னா கொடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான் வரும். பட் இது ஒரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னே சொல்லலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா, கீழே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், டைம் வாட்ச். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் எஸ்டர்டே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி இருந்தீங்க, லாஸ்ட் ஒன் வீக்காக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் டெய்லி ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷனை ஒரு துல்லியமாக காட்டும். அண்ட் கீழே ஷெடியூல்டு டைஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு அகைன் அது மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு டைம் ஷெடியூல் காட்டும். அந்த டைம் ஷெடியூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலேஜிலோ இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்லேயோ வந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பேஜ்லேருந்து ஏதாவது ஒரு சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்க, பட் ஆனால் ஏதோ சுச்சுவேஷனில் நீங்கள் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். இந்த டைம் நீங்கள் ஷெடியூலில், இப்போ நீங்கள் ஒரு 7 மணிக்கு நீங்கள் ரெகுலராக யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த டைமை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக 7 மணிக்கு மட்டும்தான் உங்கள் யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர எல்லாமே கரெக்டாக 7 மணிக்கு மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் அப்போ அந்த வர நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரியில் இருக்க ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ள ஜென்ரல் உள்ள லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் ட்ரெண்டிங் வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பேக் கொடுத்துட்டு கீழே ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா, நியூசிலாண்டில் இருக்க எல்லா ட்ரெண்டிங் வீடியோஸும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை, நான் வேறு ஏதாவது கண்ட்ரியில் பார்க்கணும், எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைனா ஜப்பானில் இருக்க ட்ரெண்டிங் வீடியோஸை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த அதுக்கான லொக்கேஷனாக, அதாவது ஜப்பானுக்கான லொக்கேஷன், நீங்கள் ஜப்பானு கிளிக் பண்ணிவிட்டு ஜப்பானில் இருக்க ட்ரெண்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேணால் நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க எல்லா ட்ரெண்டிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது உலகத்தில் இருக்க நிறைய ட்ரெண்டிங் விஷயத்தை நீங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் எப்படி 360 வீடியோ பார்க்குறதுன்றது தான். மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோ பார்க்க போகிறீங்களோ அதை கிளிக் சர்ச் கொடுங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் கார் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்துட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் ஃபில்டர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 360 இருக்கும், அதை அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு தென் 360 வீடியோஸ் எல்லாமே அந்த கார் சம்மந்தப்பட்டது நிறையா வரும். தென் ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் கொடுத்துட்டு
வர வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேயில் எங்கன்னா டச் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த வீடியோவில் இருக்க எல்லா வியூஸுமே ஒரு 360 வியூவில் காட்டும். இது ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு ஹை லுக்காக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது த்ரில்லிங்காக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சர்ச் பாரில் கோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதே ஃபில்டர் ஐக்கானில் 360 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு கோஸ்ட், அதாவது நீங்கள் 360 வியூவில் கோஸ்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காக ஒரு பயமூத்துற மாரியே ஒரு இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் லைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.